ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அங்கே தக்காளி சாப்பாடு வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு வந்து எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயம் அஞ்சாறு சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் எல்லாம் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன் அதுவும் வந்து எண்ணெயிலேயே வணங்கட்டும் இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து மூணு வர மூணு வரமிளகா எடுத்துக்கிறேன் அது அது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாயும் நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வணங்க விடுங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூட நான் மூணு குத்து கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் இதையுமே வந்து நல்லாவே எண்ணெயில் வணங்குறதுக்கு விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வணங்கட்டும் இது வணங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்த்துக்க வேண்டாம் இது எண்ணெயிலேயே நல்லா வணங்கட்டும் எண்ணெய் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கோம் ஏன்னா சாதம் சேர்த்து போது எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால வந்து எண்ணெயிலே நல்லாவே வணங்கி வந்துடும் அடிக்கடி வந்து கிளறி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா வந்து வெங்காயம் வந்து ஒரு பக்கமாக மட்டும்தான் வேகும் எல்லா பக்கமும் வேகணும் அடிக்கடி வந்து கிளறி விட்டுட்டே இருங்க இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து மூணு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பெரிய சைஸ் தக்காளியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன் இதையும் வந்து நல்லா கிளறி விடுங்க எண்ணெயிலே நல்லா வணங்குற அளவுக்கு விடுங்க தண்ணி வந்து இப்போ சேர்த்துக்க வேண்டாம் நல்லா எண்ணெயிலே வணங்க விடுங்க நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் நல்லா வேகட்டும் இது கூட பார்த்திங்கன்னா தக்காளி வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் டீ டம்ளரில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும் தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று உப்பு உப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கிட்டேன் இது கூட லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா குழம்பு மசாலா பொடி வீட்லேயே ரெடி பண்ணது இருக்குது நான் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேகறதுக்கு விடுங்க சாதம் வடித்த சாதம் வந்து எடு சூடான சாதம் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சாதம் வந்து எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் எடுத்து கிளறி விட்டுட்டு மறுபடியும் பத்திலேனா கூட சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுருங்க அவ்வளோதாங்க தக்காளி சாப்பாடு வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி இல்லைன்னா புதினா இது ரெண்டில் வந்து நீங்கள் நல்லா பொடியாக நறுக்கி மேலே சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ